ராதேகிருஷ்ணா, உலகம் ஆரோக்கியமா இருக்கிறவர்களை பார்த்து நிஜமா என்னைக்குமே கொண்டாடுறது, சந்தோஷப்படுறது. யாராவது ஆரோக்கியமா இருக்கான்னு யாரும் பொறாமப்படுறதே கிடையாது. யாராவது ஆரோக்கியமா இல்லைன்னா தான் வருத்தம், அவர்களை பார்த்து கோபம், அவர்களை பார்த்து வெறுப்பு எல்லாமே உண்டாகுது. ஆரோக்கியமா ஃபிட்டா இருக்கா ஹெல்தியா இருக்கா அப்படின்னா நிச்சயமா எல்லாருமே அவர்களை பார்த்து ஒரு சலாம் போடத்தான் செய்வேன். நான் வந்து வாக்கிங் போயிட்டு இருக்கேன். நேத்தி வந்து சாயங்காலம் நான் வந்து வாக்கிங் வந்துட்டு இருந்தேன். அப்போ ஒரு பாட்டி, என்ன வாக்கிங்கா அப்படின்னா ரொம்ப கமாண்டிங்காக, அப்போதான் முதல் தடவையாக பார்க்குறேன், அவங்கள எனக்கு பழக்கம்லாம் கிடையாது. நான் சிரிச்சுட்டு ஆமாண்ணே, என்னது சாயங்காலம் காத்தால போக வேண்டியதானே அப்படின்னா மிரட்டல் தான். நான் சொன்னேன், இல்லை காத்தால போயிட்டு வந்துட்டேன், சாயங்காலம் வாக்கிங். ஆ குட், கங்க்ராச்சுலேஷன், கீப் இட் அப் அப்படின்னா எனக்கு ஒன்றுமே புரியல. அதாவது அந்த சந்தோஷம், நான் ஒருத்தன் வாக்கிங் போகிறத பார்த்து அந்த பாட்டிக்கு அவ்வளோ சந்தோஷம். ஆச்சா இன்னைக்கு வாக்கிங் பண்ணிட்டுருந்தேன், ஆ இது மார்னிங் வாக்கிங்கா, குட், கீப் இட் அப், கங்க்ராஸ் அப்படின்னு தம்ஸ்அப் வேற காட்டி உற்சாகம். அதாவது ரொம்ப ஆத்மார்த்தமாக ஒரு ஆசீர்வாதம் மாதிரி. அதாவது நாம் உடலுக்காக உழைக்கணும்னு வச்சுக்கோங்களேன், அந்த உடலை பத்திரமா வச்சுக்கிறதுக்கும் அந்த உடலை ஃபிட்டாக வச்சுக்கிறதுக்கும் நாம் பண்ணக்கூடிய முயற்சிகளுக்கு முன்ன பின்ன தெரியாதவர்கள் கூட நமக்கு ஒத்துழைப்பு தருவார்கள். உலகத்தில் இதை புரிஞ்சுக்கோங்க, முயற்சி தன்மை வருத்த கூலி தரும். நான் அன்னி கூட பேசிட்டுருந்தேன் என்னோட சிஷியக்கிட்ட, வள்ளுவர் தான் சொல்லியிருக்கார், முயற்சி பண்ணி உடம்பு நல்லா வருத்திய உடல் உழைப்பு பண்ணோம்னா அதுக்கு கூலி கிடைக்கும், உடம்பு இழைக்கும், உடம்பு ஃபிட்டாகும், வியாதி குறையும், வலி குறையும். நிஜமாவே தன்மை வருத்த உடம்ப வருத்தணும். வருத்தணும்னா சாப்பிட்டு சாப்பிட்டு தூங்கி கண்டதையும் பார்த்துட்டு அப்படி அர்த்தம் இல்லை. நீங்கள் உடல் உழைப்புக்காக செலவு பண்ணுற ஒவ்வொரு நிமிஷமும், உடல் உழைப்பில் நீங்கள் சிந்துற ஒவ்வொரு வியர்வை துளியும் நிஜமாகவே பல கோடி ரூபா மதிப்புடையது. நீங்கள் கோடி ரூபாய் யாராவது உங்கள் தலையில் வந்து கொட்டினாலும் அதனால் ஒரு நன்மை இல்லை. உங்கள் நெத்தியிலேருந்து ஒரு வியர்வை துளி விழருது, உங்கள் உடல் உழைப்பினால் உடம்பில் வந்து ஒரு மாற்றம் நீங்கள் பார்க்கலாம். அந்த மாற்றம் உலகத்துக்கு தெரியும், முதல்ல உங்களுக்கு தெரியறதோ இல்லையோ. நீங்கள் வாக்கிங்கோ யோகாவோ எக்ஸசைஸோ ஏதோ ஒன்று, ஜிம்மோ ரன்னிங்கோ இல்லாட்டி ஏதான பேட்மிண்டன் மாதிரி விளையாடுறது ஏதோ ஒன்று பண்ணிகிட்டே இருக்கோ, பண்ண 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 உங்கள் உடலுக்கு அந்த இளமையும் அந்த உற்சாகமும் அந்த பலமும் அந்த எதை வந்தாலும் தாங்கிக்கக்கூடிய சகிப்புத்தன்மை இது எல்லாமே வந்துடும். உடற்பயிற்சி உங்களுக்கான வாழ்க்கைக்கான அழகான ஒரு வழி, புரியறதா? மிஸ் பண்ணிடவே பண்ணிடாதீங்க, பண்ணியே இருப்போம், பண்ணிட்டே இருப்போம். சரியா? ராதேகிருஷ்ணா, டேக் கேர், சீ யூ தென், பை.